ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கிச்சனில் அதிகமாக ஷெல்ஃப் இல்லாதவங்க, அப்புறம் பட்ஜெட் கம்மியாகவும் கிச்சனை ரொம்ப அழகாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸ்லாம் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், எப்படி கிச்சனை ஷெல்ஃப் இல்லாதவங்களுக்கு அழகாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஓவர் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே தெரிய வரும் உங்களுக்கு. முதல்ல கிச்சனில் நம்ம என்ன ஆர்கனைஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, சமைக்கிறதுக்கு முக்கியமாக என்ன தேவைப்பட பார்த்தீங்கன்னா, ஆயில் பாட்டில்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுவோம். அப்புறம் அஞ்சரை பெட்டி இந்த மாதிரி ஐட்டம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் தான் முதல்ல நம்ம கவுண்டர் டாப் பக்கத்தில், அதாவது ஸ்டவ் பக்கத்தையும் நம்ம எடுத்து வச்சுப்போம். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கார்னர் ஸ்டாண்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. கார்னர் ஷெல்ஃப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாடல்ஸில் இருக்குது, 2 ரேக்லேயும் இருக்குது, அதே மாதிரி 3 ரேக்லேயும் இருக்குது. நம்மளுக்கு, அதாவது உங்கள் கிச்சனுக்கு என்ன மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தேர்ந்தெடுத்து வாங்கிக்கோங்க. எப்படி வாங்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி கார்னரில் எந்த ஃபோல்டுமே இல்லாத இந்த மாதிரி ஆர்கனைசர் வாங்காதீங்க. ஏன்னா வந்துட்டு சப்போஸ் நம்ம கை தவறி ஏதாவது ஒன்று விட்டுட்டோன்னா கூட, அது வந்துட்டு இல்லை ஒழுங்காக வைக்கலைன்னா கூட கீழே வந்து விழுந்துடும். அதனால் இந்த மாதிரி ஆர்கனைசர் வாங்காதீங்க. இல்லை உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 2 ரேக்கில் உள்ள ஆர்கனைசர் தான். ஏன்னா எனக்கு அதுக்கு மேலே வைக்க முடியாது, மேலே ஷெல்ஃப் இருக்கிறனால என்னால் 2 ரேக்கு மேலே வச்சுக்க முடியாது. என்னோட கிச்சன் டூர் வீடியோலேயே போட்டிருப்பேன், இதிலெல்லாம் என்னென்ன வச்சுருக்கேன்னு சொல்லிவிட்டு டீட்டெயில்டாக அதிலே சொல்லியிருப்பேன். பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஐகார்டில் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது கத்தி, சிசர்ஸு, அப்புறம் ஸ்க்ரூ டிரைவர், இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஸ்ட்ரீட்லேயே ஒரு ஆர்கனைசர் வச்சுருக்கேன். அப்புறம் அதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸு ஸ்பூனுங்க போட்டு வச்சுருக்கேன். அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் பார்த்திங்கன்னா கரண்டிலாம் போட்டு வச்சுருக்கேன். இதை நீங்கள் கவுண்டர் டாப்பில் அப்படியே வைக்கலாம், இல்லாட்டி இது மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் கூட எடுத்து வச்சு வச்சுக்கோங்க. அப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அப்படியே ஃபுல்லாக எடுத்துகிட்டு அடிப்பக்கம் தொடச்சி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் நான் ஒரு நம்ம இஞ்சி பூண்டு தட்டுறதுக்கு கல் வச்சுருப்போம்ல, அதையும் நான் இது கூட எடுத்து வச்சுக்க போகிறேன், இதுக்குள்ளே எடுத்து வச்சுக்க போகிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பாத்திரத்தை தான் ஆர்கனைஸ் பண்ணணும். முக்கியமாக பிளேட்ஸு, டம்ளர்ஸு, சின்ன சின்ன கப்ஸு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் நம்ம ஆர்கனைஸ் பண்ணுவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி கார்னரில் எந்த ஃபோல்டும் இல்லாத மாதிரி வாங்குறது நல்லதில்லை. ஏன்னா எங்கள் அம்மா வீட்டில் அது மாதிரி தான் வச்சுருக்காங்க, அந்த மாதிரி ஆர்கனைசர் தான் வச்சுருக்காங்க. அது பார்த்திங்கன்னா கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும் நம்ம அவசரமாக எதாவது எடுக்கும்போது. அதனால் அந்த மாதிரி வாங்குறத விட்டுட்டு ஒன்று இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, பிளேட்ஸ் மட்டும் வைக்கிற மாதிரி இது மாதிரி வாங்கிக்கோங்க. இல்லாட்டி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஃபோல்டு உள்ள மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் வாங்கும் போது இந்த மாதிரி ஃபோல்டு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ட்ரே எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு நான் டம்ளர்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். நான் வந்துட்டு ரொம்ப கம்மியான பாத்திரங்கள் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நிறைய வச்சுக்கிட்டோன்னா நம்ம அவ்வளோ யூஸ் பண்ணலன்னா அப்படி டஸ்ட் படிஞ்சிக்கிட்டே இருக்கும். நம்ம சும்மா வந்துட்டு எடுத்து க்ளீன் பண்ணுற மாதிரியே இருக்கும், அடிக்கடி நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பொருட்களை வச்சு நம்ம பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு நான் தோசைக்கல் இதெல்லாம் தான் வைக்க போகிறேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் இதில் எடுத்து வச்சுக்குவேன். என்னோட பழைய வீடியோவில், அதாவது தேவையில்லாத கிச்சன் ஆர்கனைசர்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் சேவ் மணின்ற டாப்பிக்கில். அதில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் சிலிண்டர் மேலே தான் நான் தோசைக்கல் வைப்பேன்னு சொல்லிவிட்டு. அப்போ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க தோசைக்கல் வந்துட்டு சிலிண்டர் மேலே வைக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. எனக்கு மட்டும் இல்லைங்க, அந்த வீடியோ பார்த்து கமெண்ட் படிக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எதுக்கு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம சிலிண்டரை வெளியே எடுக்கணும்னா இதெல்லாம் வந்துட்டு நம்ம சிலிண்டர் மேலே எதுவுமே வைக்கக்கூடாது. சப்போஸ் எதாவது வச்சுருந்தோன்னா சட்டுன்னு வெளியில் எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் சிலிண்டர் மேலே எதுவும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. தோசைக்கல் பார்த்தீங்கன்னா ஸ்டவ் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டேன். எப்படினாலுமே காலையில் ஒரு வாட்டி, ஈவினிங் ஒரு வாட்டி வீட்டில் யாருக்காவது கண்டிப்பாக ஒருத்தருக்காவது நம்ம தோசை ஊற்றிடுவோம். ஸோ அதனால் நான் அதை ஸ்டவ் பக்கத்துலேயே வச்சுருக்கேன். அடுத்தது இந்த டீ கப்ஸு, இந்த பீங்கான் கப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேலே ஷெல்ஃபில் வச்சுருந்தேன். எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுனால இது மாதிரி கீழே எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்தது உப்பு ஜாடியும் மசாலா ஜாடியும் ஸ்டவ் பக்கத்துலேயே எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நான் கவுண்டர் டாப்பை ஓவராலாக காட்டுறேன் என்னென்ன வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு.
அடுத்தது நம்ம மளிகை சாமான்லாம் வாங்கினோன்னா சின்ன கிச்சனில் இல்லாட்டி ஷெல்ஃப் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா எல்லா பொருட்களுமே ஃபுல்லாக கொட்டி வைக்க முடியாது. ஸோ மிச்சம் வர பொருட்களெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின டப்பா இது. ஸோ அதனால் நான் இதுக்குன்னு சொல்லிவிட்டு நான் தனியாக எந்த டப்பாவும் வாங்கலை இந்த மாதிரி மிச்சமான பொருட்களெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு. மேலே இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா நான் மிச்சமான பொருட்களை அதில் போட்டு வச்சுருப்பேன். கீழே இருக்கிறத பார்த்தீங்கன்னா அப்பப்போ தேவைப்படுறதெல்லாம் இந்த மாதிரி கீழே ஷெல்ஃபில் போட்டு வச்சுருப்பேன். மிச்சமானது தான் மேலே தூக்கி வச்சுருவேன் அந்த டப்பாவில், மூணு டப்பாலையும். சின்னதாக ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். சப்போஸு நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்க பாத்திரம், அடிக்கடி யூஸ் பண்ணுற பாத்திரம் திடீர்னு ஓட்டையாயிடுச்சு, பால் வாங்குகிற பாத்திரம் இது வந்துட்டு தூக்குது, இது வந்துட்டு ஓட்டையாயிடுச்சு எனக்கு எமர்ஜென்சிக்கு வேறு இல்லை, வாங்குற வரையிலும் நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே பார்த்திங்களா இந்த ப்ரௌன் கலரில் தெரியுது பார்த்திங்களா அந்த இடம் ஓட்டையாயிடுச்சு, அதில் வந்துட்டு கொஞ்சமாக புளி எடுத்து நான் வைக்க போகிறேன். ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது வேறு பாத்திரம் இல்லை, இதுதான் யூஸ் பண்ணி ஆகணுன்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க புது பாத்திரம் வாங்குற வரைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா இதை லைக் பண்ணுங்கள், இதை மற்றவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். என் வீடியோவை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நன்றி.